சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி ராமலிங்கத்திடம் நமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீபன் நடத்திய கலந்துரையாடலை கேட்கலாம். ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீடு வழக்கில் இன்று கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பார்க்கிறது? இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அல்லது வேறு கட்சிகளாகட்டும் ஒரு தீர்ப்பை எப்படி பார்க்கிறது என்பதெல்லாம் கேள்வி. ஊழல் நடைபெற்றதா இல்லையா என்பதுதான். ஆக ஒன்று, கீழ் நீதிமன்றம் அவருக்கு மிகப்பெரிய தண்டனை வழங்கியது, மேல் நீதிமன்றம் தண்டனையை ரத்து செய்திருக்கிறது. ஆக நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை நான் விமர்சிக்க தயாராக இல்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியா தவறா என்ற விவாதத்திற்குள் நான் வர தயாராக இல்லை. ஆனால் நாட்டு மக்களுக்கு தெரியும், ஜெயலலிதா ஆண்ட பொழுது 1991 வரை இது எது போன்ற தவறுகள் நடைபெற்றது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆக அந்த வகையிலே இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இதை நான் வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை, இதனாலே நான் அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. கீழ் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த போது நான் மகிழ்ச்சியாகவும் இருந்துவிடவில்லை, இந்த தீர்ப்பை பார்த்து நான் அதிர்ச்சி அடையவும் இல்லை. பொதுவாக நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டுதான்